ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து நேற்று ஒரு வழிகாட்டு நெறிமுறையானது வெளியிடப்பட்டது. ஸோ அந்த ஜிஓ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பள்ளிக்கு மாணவர்கள் கட்டாயம் வர வேண்டுமா அல்லது தேவை இல்லையா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 9th, 10th, 11th, 12th வந்து ஸ்கூல் திறக்கப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஓகேங்களா. அதுக்கான எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி வைக்க முடியல அப்படின்னா அல்டர்னேட்டிவ் டேஸில் ஸ்கூலை ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கிளாஸுக்கும் 20 பேர் வச்சு கிளாஸ் ரூம் இருந்தால் எல்லாருக்கும் ரெகுலராக வச்சுக்கலாம். அப்படி இல்லாத நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் 10th ஒரு நாள் 11th மாறி மாறி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்டர்னேட்டிவ் அதாவது ஆன்லைன் ஆர் டிஸ்டன்ஸ் லேர்னிங் வில் பி கண்டினியூ. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்த செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப செகண்ட் அண்ட் தேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லையோ, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்டே ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, இந்த ஹேண்டிகேப்டு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிஓலே வந்துருச்சு. அவங்க போக வேண்டியதில்லை, அவங்க வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். அதே மாதிரி the schools are conducting online class and some students prefer to attend. suppose students வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நாங்க அட்டெண்ட் பண்ணுவோம், பிசிக்கல் கிளாஸ் அதாவது நேரடியா நாங்க வர விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, ஸ்கூல் ஷுட் பெர்மிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் வந்து அலோ பண்ணணும், நீங்க வந்து கம்பல் பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு தான் வந்து படிக்கணும் அப்படின்றத கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இது அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து யாரோட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னா, பேரண்டோட பெர்மிஷன் வாங்கி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங் டு ஸ்டடி ஃப்ரம் ஹோம் வித் த கன்சென்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் மே அலோவ் டு டூ ஸோ. அப்படி செய்யணும்னா பேரண்ட் வந்து லெட்டர் கொடுக்கணும். ஸோ உங்கள் பேரண்ட்டு சம்மதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம். உங்க பேரண்ட் சம்மதிக்கல, நீங்க ஸ்கூலுக்கு போயே ஆகணும்னு சொன்னால் நீங்க ஸ்கூலுக்கு தான் வந்தாகணும். பட் அட்டெண்டன்ஸ் இஸ் நாட் கம்பல்சரி, எல்லா இடத்துலயும் தெளிவா சொல்லிட்டாங்க. அட்டெண்டன்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் வச்சு மார்க்கோ அட்டெண்டன்ஸ் வச்சு எதுவுமே செய்ய போறது இல்ல. சோ ஓகேங்களா. சோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம நேற்று வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறையில நமக்கு முக்கியமான பாயிண்ட். மற்றதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸ்கூலில் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், எப்படி ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். தேங்க்யூ.